உங்கள் கூட இருக்கிற உறவுகளை நம்பலாமா வேண்டாமா, அவர்கள் உங்களை ஏமாத்துறாங்களா இல்லை நீங்கள் தான் அவங்கள ஏமாத்துறீங்களா? வாங்க இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மினி டேரோ ரீடிங் உங்களுக்காக நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க உங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரேதர் மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க உங்களை இப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் அந்த இடத்தையே அவங்களுக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வெல், இது உங்களுடைய நேரம் சிந்திக்க. ஹாய், ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ்த்சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக உங்க தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த யூனிவர்ஸ் அதோட பெஸ்ட்டை தான் எப்போவுமே உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு. நிறைய பிளெஸிங்ஸ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த ஜெனராசிட்டி, இந்த பிரபஞ்சத்தோடைய இவ்வளோ பெரிய ஜெனராசிட்டிக்கு நடுவில் நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரத்துக்கு யாருக்கு அனுமதி கொடுக்கணும், யாருக்கு என்ன மாதிரியான பவுண்டரிஸை செட் பண்ணணும், இப்படி எதையுமே நீங்கள் யோசிக்காம இவ்வளோ காலம் வந்துட்டீங்கல்ல. எஸ் அஃப்கோர்ஸ், நல்லா சாப்பிட்டியா, தூங்குனியா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும். அந்த ஃபீல் குட் ஃபேக்டர், எப்போ ஃபோன் பண்ணாலும் ஹே எப்படி இருக்க அப்படின்னு கேட்குற அந்த ஒரு குரல் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. இந்த மாதிரியான ஒரு சில பேரை வாழ்க்கையில் அந்த ஒரு பவுண்டரிக்கு மேலே, நமக்கான பவுண்டரிக்கு மேலே எட்டி இருந்து பார்த்து ஹாய் நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிற வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். என்றைக்கு அவங்கள நம்ம க்ளோஸ் அப்படின்னு நினச்சி பழக ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், அவர்களுடைய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நான் சொல்கிறது சரி அப்படின்னா 2 2 2 அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து அவர்களுடைய எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையாக மாற்றி உங்களை கம்ப்ளீட் கண்ட்ரோலில் எடுத்த அந்த ஒரு சில மனிதர்களுக்கு நீங்கள் குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. கமெண்ட் செக்ஷனில் எனக்கு 2 2 2 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எதை வேணாலும் சம்பாரிச்சிடலாங்க, ஆனால் ஒரு நல்ல உறவை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நல்ல உறவுகளை நம்ம வாழ்க்கைக்குள்ளே இணைச்சி வாழ்நாள் முழுக்க அதை பராமரிக்கிறது ரொம்ப கடினம்தான். ஆனால் அந்த உறவு உங்களுக்கு மட்டும் பொக்கிஷமாக இருந்தால் பத்தாதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு அவேர்னஸ், உங்களுக்கான ஒரு அலாம் பெல். எழுந்துக்கோ, மற்றவங்க ஒன்று மிஸ்யூஸ் பண்ணாத அளவுக்கு நடந்துக்கோ அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல். அந்த ஒரு பர்சன் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க தான் மாற்றிக்கிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலி உங்களுக்கு தான் அவங்களோட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு பல நாட்களாகவே இருக்குது. தி ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். இந்த வீடியோவை கேட்டுட்ருக்க இந்த நொடியில் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்னா எஸ் ஐ நோ, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் சரியான நேரம், பர்ஃபெக்ட் டைம் ரேதர். இந்த நேரம் தான் உங்களுக்கு மாற்றத்துக்கான நேரம். இந்த மாதிரியான செல்ஃபிஷ் மனிதர்கள்கிட்டேருந்து விலகி இருக்க வேண்டிய நேரம். இவங்க ஆஃபுல்னு சொல்லாமா பயன்படுத்திக்கிறாங்களே உங்களை, அப்போ அவங்கள ஆஃபுல்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது? ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் காட்டியிருக்காங்க, இது சரியில்லை, இது கரெக்டான பாதையில் போல, நீ நினைக்கிற மாதிரி இந்த உறவு இல்லைன்றதுக்கு உங்களுக்கு நிறைய சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் அதை கவனிக்கல. ஆனால் ஒரு சில நேரம் கவனித்தோம், சே அவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு போயிடுறோம் இல்லையா? இதுதான் பாசத்திற்கான பதில். உங்களுக்கே இப்போ ஒரு மாற்றம் தேவை, உங்கள் ஆன்மாக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஆனால் இந்த நிமிஷம் நீங்கள் மாற்றத்துக்கு தயாராக இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கரெக்ட்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கேட்டதுலேருந்து 555 நம்பரை, ஏஞ்சல் நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆரம்பிங்க. மேக் அ நோட் ஆஃப் இட். அந்த நம்பர் ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வாங்க. 555 நம்பரை, ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் போட்டு எனக்கு மாற்றம் தேவை அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ தயாராக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் அழகான உறவுகளை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரத்துக்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது. உங்களை இன்னும் நேசிக்கக்கூடிய உறவுகளை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர இந்த பிரபஞ்சம் தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. சந்தேகங்கள் வேண்டாம், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வேண்டாம். உங்களே சந்தேகப்பட்டுக்காதீங்க, மற்றவர்களையும் சந்தேகப்படாதீங்க. ஒரு ஃப்ரெஷ் புதுசாக ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுதுன்னு நீங்கள் நம்புங்க. நான் இந்த உறவில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கேன், இதை விட்டு வெளியில் வரத்துக்கு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இட் இஸ் வெரி டார்க். அந்த உறவு உங்களை ஒரு டார்க்னஸ், ஒரு இருட்டறையில் பூட்டி வச்ச மாதிரி. எந்த பாதையில் போகணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு தான் அந்த உறவு உங்களை வச்சுக்கிட்டு இருக்கு. பட் இல்லை, எனக்கு வெளிச்சம் தேவை, எனக்கு மாற்றம் தேவை, நீங்கள் நம்புங்க. சரியான பர்சன் உங்களை கையை பிடிச்சி அந்த உறவை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டுவாங்க. மற்றவர்களை நீங்கள் ப்ரையாரிட்டியாக வச்சு அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது போய் இப்போது வேற யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீ தான் என்னோட ப்ரையாரிட்டி, நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல போகிறாங்க. அந்த நாள் மிக விரைவில் வரப்போகுது. எனக்கு 5 5 5
மாற்றம் வேண்டும், ஐ நீட் சேஞ்ச் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்த சிக்னல்ஸ் சைன்ஸை தான் நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டீங்க. பட் இன்னமே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஒரு ஆசீர்வாதமும் உங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. சரி, இந்த பழைய உறவு உங்கள் வாழ்க்கையை விட்டு அகண்டா பெட்டராக இருக்கும். புதிய உறவுகளுக்கு நீங்கள் உங்கள் கதவுகளை திறந்தால் நல்லாயிருக்கும். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஆனால் ஏதோ ஒரு பயம், அது நான் நினச்ச மாதிரி இல்லைனா அப்படின்ற ஒரு பயம். ஸோ டாரோ கார்ட்ஸ் வழியாக என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாமா? உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வாங்க ஒரு சின்ன ரீடிங் பார்த்துடலாம். இதோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 set of கார்ட்ஸில் ஏதேனும் 1 set ஆஃப் கார்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஆல் ரைட், நீங்கள் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பல உறவுகள் உங்களை காயப்படுத்தியிருக்கு. எப்படி உங்களுக்கு ஒரு சில உறவுகளை ட்ரீட் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், நான் இருக்கிறது சரியாக தவறா, நான் எப்படி தான் பிஹேவ் பண்ணணுமா அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் நிறைய பிளேம் கேம் எடுத்துக்கிட்டீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு உறவு சரியாக இல்லைன்னா அது உங்கள் மேலே மட்டும் தப்பு இல்லைங்க, உங்கள் கூட அந்த உறவில் இருந்த மற்ற உங்களுடைய பார்ட்னர் மேலேயும் தான் தவறு இருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களுடைய சிக்னல், ஒரு தலையாட்டுதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னை அரவணைச்சிக்கோ, நான் கம்ப்ளீட்டாக என்னை சரண்டர் பண்ணிக்கிறேன், இந்த சுப்ரீம் டிவைன் உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். உங்கள் கார்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்க போகுது. பட் அதற்கு இது என்ன வேணும், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் கேட்கணும். நீங்கள் கேட்கணும், என் வாழ்க்கை மாறணும், அது மாதிரி மாறுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். அதை தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். இப்போ நான் சொன்ன விஷயந்தான் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாம், மாற்றத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன், என் வாழ்க்கை மாற வேண்டும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வாண்ட் சேஞ்ச், ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் வேறு ஏதோ தேடி ஓடிக்கிட்டே இருந்தீங்க, அப்போது உங்கள் வாழ்க்கையில் வந்த உறவுகள் உங்களுக்கு நிறைய வசந்த காலங்களை காட்டியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கீங்க? எஸ், இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயம், உங்களை யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, உங்களை யாரோ தவறுதலாக பயன்படுத்திக்கிறாங்க, நீங்கள் தான் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஒரு பக்கம் உங்களை தேடி வந்த உறவுகளை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா அவர்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட எஸ் ஃபல்க்ரம், ஒரு ஃபவுண்டேஷன். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். பட் அதற்கு உங்களுடைய சம்மதம் தேவை. அவங்க உங்ககிட்ட ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த மாதிரியான உறவை நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கலைன்னா மிக விரைவில் அந்த மாதிரியான உறவை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 1010 புதிய உறவுகளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த உறவுகள் தான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போகிற போகிறாங்க, உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகிறாங்க. அந்த மாதிரியான உறவுகளுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குதானே. இந்த ஒரு மினி டாரோ ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ பி மோர் தென் ஹாப்பி டு டூ இட். இந்த மாதிரியான டாரோ ரீடிங்ஸ், மினி டாரோ ரீடிங்ஸ் வேணும்னா மினி டாரோ ரீடிங்ஸ்க்கு தம்ஸ் அப் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான ரீடிங்ஸ் மிக விரைவில் நம்ம சேனலில் உங்களுக்கு அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருத்தருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கா, உறவுகள்னாலே பயப்படுறாங்களா, அப்போ கண்டிப்பாக இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு லைம்லைட், ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ரீடிங் வழியாக. ஏதோ ஒரு வழிகாட்டுதல் அவர்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் சரியான வார்த்தையாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.